பங்கல் புயல் வந்தாலும் வந்துச்சு. இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு கிடைக்காம இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ குரங்கு உட்காந்துட்டு பாருங்கள், மரத்தில் என்ன தொங்குகள் எப்படி தொங்கி தாவுது பாருங்கள். ஜிஜா பாருங்கள், இந்த ஏரியாவே குரங்கு ஏரியாவாகிடுச்சு இப்போ பாருங்க. இப்போ வந்து எதுக்கு இப்போ இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா, அடுத்து நம்ம கொய்யா மரத்தில் போய் கொய்யாக்காய் அடித்து திங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே மஞ்ச சட்டைக்கார் வந்து இங்கே குரங்கு விரட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்காரு பார்த்துக்காங்க. இவரை பார்த்த உடனே அது வந்து தெரிச்சடிச்சு அங்கே நின்று எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அடுத்துன்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கா அது. இவர் நானும் விட மாட்டேன் அப்படின்னு நிற்கிறார். குட்டியை எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் அது புடியை விட்டுச்சுன்னா அதை தூக்கி போட்டு போயிடும். அது அங்கே பாருங்கள் எப்படி தொங்கி ஆடிக்கிட்டு இருக்குங்கன்னு. இப்போ இதுங்க ஆடுறதே வந்து இப்போ இவரை மைண்டை மாற்றி இவரை அனுப்புறதுக்கு தான் இப்போ சேட்டை பண்ணிகிட்டு இருக்குங்க. இவர் இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாருன்னா அதுங்க போய் அங்கே கொய்யாக்காய் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஒரு கொய்யாக்காய் இல்லை, அந்த மரத்தையே காலி பண்ணிட்டு போயிருங்க. வந்துச்சுன்னா அவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஃபுல்லாக வரிசையாக உட்காந்துருக்கு பார்த்துக்கோங்க. குரங்கு எங்களுடைய ஆட்டத்தை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் பாருங்கள் விரட்டி விடுது பாருங்கள். அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருக்க முடியுமா. எவ்வளோ மேலே ஆடிட்டுருக்கு பாருங்கள், செம ஆட்டம் போடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது இதுங்களெல்லாம் நம்ம. இந்த கொய்யாக்காய்க்காக இதுங்க வந்து இப்போ எங்ககிட்ட சேட்டை காமிச்சிரு. இங்கே பாருங்கள் ஒரு குட்டி எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு என்னென்ன பண்ணுது பாருங்கள். இப்போ அதுங்களுக்கு பிரச்சனையே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த மஞ்சள் சட்டைக்கார தான் பிரச்சனை. இந்த மஞ்சள் சட்டைக்கார இங்கேருந்து கிளம்பிட்டாருன்னா அது கிளம்பிடும் பின்னாடி பாருங்கள். எல்லாம் ரெடியாக போய் நிற்கிதுங்க. இதுதான் அதோடய வழி, போய் அப்படியே அந்த அங்கிட்டு போய் அப்படியே இறங்கி வருங்க. ஏறிடுச்சு ஏறிடுச்சு பின்னாடி ஏறிடுச்சு ஏறிடுச்சு வந்து எட்டி பார்த்துட்டு ஓடுது. இங்கே பார்த்துக்கங்க, இங்கே பார்த்துக்கங்க, எங்கள் இதில் ஏறிடுச்சு பாருங்கள் பாருங்கள். இதுதான் பின்னாடி போய் அப்படி அப்படியே ஏதோ பெருசிட்ட மாதிரி தான் தெரியுது. எங்கே போகிற? அப்படியே முடியாதரு, ஓடிடு ஓடிடு ஓடிடு. இங்கே பாருங்கள் ஐயோ போயிடுச்சு, பின்னாடி தான் போகுது. இப்படியே ஏமாத்திரி பின்னாடி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே பாருங்க, நான் வந்துட்டான் இந்த பாருங்க வந்துட்டான். திருப்பி அதே வழியாக ரிட்டர்ன் போகுது அவர் இங்கிட்டு வர்றாருன்னு. ஒரு சப்போட்டா காய் ஒரு கொய்யாக்காயை விடுறதில்ல. புயல் நிறைய இங்கே மழை ஓவராக இருக்கவும் ஒடியாருது.